மோனோக்ராப்ஸ் மல்டி கிராப்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்கிறோம். மோனோக்ராப்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது, ஏன்னா அது இயற்கைக்கு எதிரானது. நம்ம எப்படி குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறோமோ அதை இயற்கையும் அது மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அதனால் வந்து மல்டி கிராப்ஸ் தான் வந்து பண்ணணும். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு குடும்பம்னு இருக்கும். தென்னை மரம்னா தென்னை மரத்தை சுற்றி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குது. மாமரம்னா மாமரத்தை சுற்றி இதெல்லாம் இருக்கலாம்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த மாதிரி பெருமரம் எது இருக்கோ அதை சுற்றி சுற்றி ஒரு குடும்பமாகவே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். தென்னை மரத்துக்கு ரிலேபிளாக பார்த்தீங்கன்னா வாழை வளரும், வாழைக்கு ரிலேபிளாக பார்த்தீங்கன்னா கரும்பு வளரும். அப்புறம் இதுக்கு மூணுத்துக்குமே வந்து தண்ணி அதிகமாக தான் தேவைப்படணும். தண்ணி வந்து கம்மியாலாம் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படியே வந்து அதில் ஒரு கிழங்கு வகை வைக்கலாம், அதில் வந்து ஒரு காய்கறி வகை வைக்கலாம். இப்போ தென்னை மரத்து நேரில் காய்கறி வளருமா வளராதா அப்படின்னு கேட்க பார்த்து, இப்போ வந்து கேரட் போட்டால் கிழங்கு வகையில் அது வந்து அவ்வளோ வெயில தாங்காது, சுருண்டுடும், ஊட்டியில் தான் விளைய வைக்க முடியும்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அதை தென்னை மரத்து நேரில் வச்சா இங்கே தானே அழகாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம எந்த பயிர் வந்து வெப்பத்தில் ஜாஸ்தி வளருது, எந்த பயிர் வெப்பத்தில் கம்மியாக வளருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, தோரைச்செடி இருக்குது, செனப்பு இருக்குது, மத்தியத்தில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு மல்டி கிராப்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு வந்தோம்னா, இப்போ இந்த தோரையை பார்த்தீங்கன்னாக்கா செடிகளுக்கு இப்போ மரத்துக்கான நைட்ரஜனை வந்து பூமிக்குள்ளே எடுத்து கொடுத்துட்ருக்கு. அதுக்கு தான் சைடில் ஃபுல்லாக நம்ம தோரை செடி வச்சுருக்கோம். இது இப்போ தோரை காய்ச்சி முடிச்சிடுச்சு, இப்போ இதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருக்கலாம். திருப்பி இன்னொரு வருஷமும் இதுக்கு மூணு வருஷம் அட்லீஸ்ட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், ஒரு பக்கம் நம்ம காய்க்கும் கிடச்சிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மண்ணுக்கான நைட்ரஜன் சக்தியும் கொடுத்துட்ருக்கு. இது மாதிரி தென்னை மரத்தை சுற்றி வரப்பு வரம் எல்லாமே வந்து அகத்தி செடி வைக்கலாம். அகத்தியில் வந்து ஒரு வெத்தலை கொடி ஏற்றலாம், மிளகு கொடி ஏற்றலாம். இந்த மாதிரி இந்த அட்மாஸ்பியரில் வருமா அப்படின்றதுலாம் இல்லை. இந்த அட்மாஸ்பியரில் வெயில் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வேலி உரம் குளிர்ச்சி தரக்கூடிய மரத்தை நட்டுட்டு அங்கே மாய்ஸரை ரீட்டைன் பண்ணிட்டு உள் தோட்டத்துக்குள்ளே வர்ற காற்று வெப்ப காற்றாக இல்லாமல் சில்னஸாக காற்று வந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து ஊட்டியில் இருக்கிற அட்மாஸ்பியரையும் கொடைக்கானலில் இருக்கிற அட்மாஸ்பியரையும் இங்கே கொண்டு வர முடியும். அப்படின்னா இங்கே வந்து ஏலக்காயும் வளர்க்க முடியும், காஃபியும் வளர்க்க முடியும், மிளகையும் வளர்க்க முடியும்.